காசா முனையில் அக்டோபர் 7ஆம் தேதியில் இருந்து இதுவரை 6 லட்சத்திற்கும் அதிகமானோர் தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா கூறுகிறது. தெற்கு நகரமான கான் யூனிஸில் பாதுகாப்பான இடத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கும் இருவரிடம் பிபிசி பேசியது. நான் ரஹப் ஷமாலி, காசாவை சேர்ந்தவள். எனக்கு 20 வயசாகுது. உண்மையை சொல்றதா இருந்தா, இந்த போருக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேங்கிறத ஞாபகப்படுத்தவே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. காசா நகரில் உள்ள சோல் இசைக்குழுவில் ரஹப் தான் முன்னணி பாடகி. இஸ்ரேலின் தாக்குதலால் அவர் தனது குடும்பத்துடன் பாதுகாப்பான இடத்தை நோக்கி இடம்பெயர வேண்டியிருந்தது. நிறைய பேர் அவங்களோட மொத்த குடும்பத்தையும் இழந்து நிக்கிறாங்க. நிறைய பேர் வீடுகளை இழந்துட்டாங்க. இப்போ தெருக்கள்ல நிக்கிறாங்க, ஸ்கூல்ல தங்குறாங்க. கான் யூனிசன் இவர்கள் நிம்மதியாக உறங்குவதே சவாலான ஒன்றாக மாறியிருக்கிறது. இப்போ 5:00 ஆகுது. இன்னும் 1.5 மணி நேரத்துல இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பணும். இந்த போர் முடிவுக்கு வரும்னு நம்புறேன். அப்போதான் நான் நார்மல் லைஃபுக்குள்ள போக முடியும். நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். எப்படி ஃபீல் பண்றீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டேன். என்னோட டர்ன் வந்தப்போ நான் என்னையே மறந்துட்டு தான் சொன்னேன். எனக்கு இருக்கிற ஆசைன்னு நான் உன்னை சொல்றதா இருந்தா, இந்த போர் முடிவுக்கு வரணும், அவ்வளவுதான். பழைய வாழ்க்கைக்கு திரும்பணும். பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல. இது கான் யூனிஸின் மத்திய பகுதி. இந்த பகுதியை விட்டு போங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பாம் போட்டாங்க. ஆதம் காசாவின் வடக்கு பகுதியில் இருந்து வெளியேறிய ஓர் இளம் தொழிலாளி. நான் இன்னைக்கு காலையிலே தான் இந்த இடத்துக்கு வந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் இந்த இடத்தை காலி பண்ணி வந்தேன். இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நடத்துகிற நர்சரி. இங்கே சேஃப்டி இல்லை தான். ஆனால் இது மத்திய பகுதியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு. இங்கே தான் கொஞ்சம் அமைதியும் இருக்கு. ரொம்ப நீண்ட இரவு நான் கான் யூனிஸில் உள்ள ஒரு காஃபி ஷாப்பில் தூங்கினேன். சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டியிருந்துச்சு. அப்போதான் சரியான நேரத்துக்கு பேக்கரிக்கு போய் கொஞ்சமாச்சும் பிரெட் வாங்க முடியும். நான் என் வீட்டை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கேன். நேற்று என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் பேசினார். என் வீட்டோட பெரும் பகுதி பாம் போட்டதில் தரமட்டமாயிடுச்சுன்னு சொன்னார். அந்த வீட்டில் எனக்கு நிறைய மெமரிஸ் இருந்துச்சு.